சீன கப்பலை தொடர்ந்து ஸ்ரீலங்காவிற்கு நுழையும் யுத்த கப்பல் திகைப்பில் அதிகாரிகள். அதிபர் மாளிகையில் அதிபரின் கதிரையில் அமர்ந்த இரண்டு பெண்கள் கைது. கொழும்பில் சர்ச்சையை ஏற்படுத்திய பிக்குவின் படம் ஜுவதி தொடர்பில் வெளியான உண்மை. அனிருகுமாரவின் தீர்மானம் கவலைக்குரியது. ஜனாதிபதி ஒவ்வொரு கட்சிக்கும் நியாயமான பிரதிநிதிகளுடன் நிர்வாக கட்டமைப்பு அமைக்கப்படும். ஜனாதிபதி இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்வோருக்கு அவசர அறிவுறுத்தல். பொது பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்துள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதர் தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம் லக்ஸ் ஜுவல்லர்ஸ். சீன கப்பல் தமது துறைமுகத்துக்கு பிரவேசிப்பது தொடர்பில் இதுவரை எந்த அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை என ஹம்பாந்தோட்டை துறைமுக நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். ஜுவான் வாங் 5 கப்பல் நாட்டுக்கு பிரவேசிப்பது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைக்கும்போது ஹம்பாந்தோட்டை துறைமுக அதிகாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் மூலமே அது தொடர்பில் தாம் அறிந்து கொண்டதாக குறிப்பிட்டார். நாட்டிற்கு கப்பல் ஒன்று பிரவேசிக்குமாயின் அதிகார அனுமதி கோரப்பட்டிருக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். சீனாவின் ஜுவான் வாங் 5 கப்பலின் வருகையை பிற்போடுமாறு இலங்கை கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அந்த கப்பல் இலங்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக இந்திய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கு வரவுள்ள குறித்த கப்பல் இந்தோனேசிய கடற்பரப்புக்கு அப்பால் இலங்கைக்கு தென்மேற்காக 680 கடல் மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருப்பதாக அந்த தகவல்கள் வெளியாகுகின்றன. குறித்த கப்பல் இன்று முற்பகல் 9:30 அம்பாந்தடி துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக இந்திய ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அதேநேரம் சீன தயாரிப்பிலான பாகிஸ்தான் போர்க்கப்பல் ஒன்றும் நாளைய தினம் இலங்கையை வந்தடையவுள்ளது. ஜுவான் வாங் 5 என்ற சீனாவின் விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு ஆய்வு கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருவதற்கான இலங்கையின் அனுமதி கடந்த மாதம் 12 கொழும்பில் உள்ள சீன மக்கள் குடியரசின் தூதரகத்துக்கு வெளிவிவகார அமைச்சினால் வழங்கப்பட்டது. 11 முதல் எதிரரும் 17 வரை குறித்த கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தரித்திருப்பதற்கு முன்னதாக அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணிகளை சுட்டிக்காட்டிய இந்தியாவின் கடும் அதிருப்தியின் காரணமாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு கொழும்பில் உள்ள சீன தூதரகத்துக்கு அனுப்பி வைத்திருந்த செய்தி குறிப்பில் மேலும் ஆலோசனை செய்யப்படும் என்று ஜுவான் வாங் கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருவதை ஒத்திவைக்குமாறும் கோரியிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் வாங் விங் ஜின் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையான தொடர்பு சுதந்திரமானதே தவிர மூன்றாம் தரப்பினர் இலக்கு வைத்தது அல்ல என குறிப்பிட்டுள்ளார். தங்களது ஆய்வு கப்பல் இலங்கையில் நங்குரமிடுவதால் மூன்றாம் தரப்பை இலக்கு வைத்தது அல்ல சீனா என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சீன தரப்பிலான பாகிஸ்தான் போர்க்கப்பல் ஒன்று நாளை மறுதினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடையவுள்ளது. எதிர்வரும் 15 வரை குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நங்குரமிடப்பட்டிருக்கும் சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த கப்பல் பங்களாதேஷ் சிட்டகாங் துறைமுகத்தில் நங்குரமிட அனுமதி கோரப்பட்டிருந்தது. எனினும் அந்த அனுமதியை டாக்கா அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர். இந்த நிலையில் பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கும் இந்த கப்பல் இடைநடுவே கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்குள் பலவிதமாக நுழைந்து ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ நாட்காலியில் அமர்ந்திருந்த இரு பெண்களை கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மொரட்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 49 மற்றும் 55 வயதுடைய இரண்டு பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இரண்டு சந்தேக நபர்களும் மாளிகைக்குள் நுழைந்து ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ ஆசனத்தில் அமர்ந்திருப்பதை வெளியான புகைப்படங்கள் காட்டுகின்றன. ஜனாதிபதி மாளிகைக்குள் சட்டவிரோதமாக பிரவேசித்த சந்தேக நபர்களின் பல புகைப்படங்கள் காவல்துறையினர் ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அவர்களை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியும் கோரப்பட்டது. ஊடகங்களில் வெளியாகியுள்ள புகைப்படங்களை அடுத்து இந்த இரண்டு சந்தேக நபர்கள் தொடர்பில் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் இரண்டு கடைகள் நடத்தும் பெண்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் காலை முகத்திரலில் ஆரம்பித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கடந்த 9 முதல் கொழும்பு வந்த மக்கள் ஜனாதிபதி மாளிகைக்குள் பலவந்தமாக நுழைந்து பல நாட்கள் தங்கியிருந்தனர். ஜனாதிபதியின் மாளிகைக்குள் பலவந்தமாக நுழைந்து அதன் சொத்துக்கள் திருடப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர்.
கொழும்பில் அண்மையில் இளம் பிக்கு ஒருவரும் ஜுவதி ஒருவரும் வீதியில் நிற்கும் புகைப்படம் ஒன்று இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த புகைப்படத்தை பேஸ்புக்கில் பதிவிட்டு தேரருக்கு அந்த ஜுவதிக்கும் இடையில் காதல் தொடர்புகள் உள்ளது என பலரும் தெரிவித்தனர். தேரர் ஒருவர் காதல் வயப்பட்டமைக்கு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதுடன் பலரும் அவர்களை தவறான முறையில் விமர்சித்தனர். இது ஒரு சமூக பிரச்சினையாக மாறியமையினால் காவல்துறையினர் தலையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதரன் சகோதரி என தெரிய வந்துள்ளது. குறித்த இருவரின் தாயார் புற்றுநோய் காரணமாக மகரகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தாயை பார்ப்பதற்காக அதிகாலை வீதிக்கு வந்தபோது இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை தவறாக சித்தரிக்கும் அளவிற்கு சமூக வலைதளங்கள் மோசமாகியுள்ளது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாடி வருகின்றனர். சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பான கலந்துரையாடலில் பங்கு பெற்றதில்லை என்ற அனுரகுமாரவின் தீர்மானம் கவலைக்குரியது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பாக ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலுக்கு JVPக்கு நேற்று நேரம் வழங்கப்பட்டிருந்தது. ஆயினும் குறித்த கலந்துரையாடலில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் சர்வகட்சி அரசாங்கத்தில் எவ்வித வகைகளிலும் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்றும் JVP நேற்று முன்தினம் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் நேற்று மாலை ஜனாதிபதி தரப்பிலிருந்து அனுரகுமார் திசாநாயகவுக்கு பதில் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை என்ற JVPயின் தலைவர் அனுரகுமாரவின் தீர்மானம் குறித்து கவலையடைவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் JVP தனது ஒத்துழைப்பை வழங்கும் என்று தான் தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினருக்கும் நியாயமான பிரதிநிதித்துவத்துடன் கூடிய ஆட்சி கட்டமைப்பை அமைப்பதே தனது நோக்கமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் பல தரப்பினருடனும் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்சன ஜாப்பா மற்றும் குழுவினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளன. நாடாளுமன்ற துறைசார் கண்காணிப்பு குழுவை நியமிக்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் சில இடைக்கால குழுக்களை அமைக்க வேண்டியதன் அவசியத்தை கண்டறிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசிய பேரவையை உருவாக்குவதே பிரதான இலக்கு என சுட்டிக்காட்டிய அவர், அதற்கான அனைத்து கட்சிகளின் பிரதிநிதித்துவமும் ஏனைய கட்சிகள் மற்றும் குழுக்களை முழுமையான பிரதிநிதித்துவமும் அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். குழு தலைவர்களுக்கு சமமான அதிகாரம் மற்றும் பிரதிநிதித்துவம் வழங்குவதன் முக்கியத்துவத்தை ரணில் விக்ரமசிங்கே வழங்கியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக, ஜனாதிபதி மேலதிக செயலாளர் சரத்ரனே, சமிந்த குலரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக தொழில்களுக்காக இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி இலங்கையில் இவ்வருடம் முதல் 7 மாதங்களில் சுமார் 6 லட்சம் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை தேடும் மற்றும் பணிக்காக வெளிநாடு செல்வோருக்கும் அவசர அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வெளிநாடுகளுக்கு சுற்றுலா விசா மூலம் சென்று பின்னர் அதனை வேலை விசாவாக மாற்றி தொழில்களில் அமர்த்தப்படுவது குறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு தேசிய ஆட்கள் தடுப்பு செயலணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் குறித்த செயலணியின் அறிவுறுத்தலில் இலங்கையில் உள்ள சில வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் வெளிநாட்டு ஊழியர்களை சுற்றுலா விசாவின் கீழ் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புவதுடன் பின்னர் அவற்றை வேலை விசாவாக மாற்றலாம் என்று கூறுகின்றனர். இதனால் குறித்த தொழிலாளர்கள் ஆட்கடத்தலுக்கு பலியாகி வருவதாக எமக்கு தெரிய வருகின்றது. குறிப்பாக மலேசிய குடிவரவு அதிகாரிகள் சுற்றுலா விசா வைத்திருப்பவர்களை சோதனை செய்ய கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக நாட்டுக்கு நுழைய அனுமதிக்கப்படாத வெளிநாட்டு குடியேற்றவாதிகளின் வாராந்தம் சுமார் 20 பேர் என்ற அடிப்படையில் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மலேசியாவை விட்டு வெளியேறுவதற்காக வழங்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு காலம் 2022 June 30, 2023 முடிவடைகின்றது. மேலும் மலேசியாவில் உள்ள சட்ட நடைமுறைப்படுத்தல், முகவர்களால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சோதனைகள் மூலம் செல்லுபடியாகும் விசா இல்லாத வெளிநாட்டவரை கைது செய்து சிறையில் அடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். குறித்த குடியேற்றவாசிகள் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் தங்களது சொந்த செலவில் அவர்கள் நாடு கடத்தப்படும் வரை அங்குள்ள குறிப்பிட்ட தடுப்பு மையத்தில் வைக்கப்படுவார்கள். ஏமாற்றப்பட்டு மலேசியாவுக்கு அனுப்பப்படும் தொழிலாளர்கள் மோசடியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களால் மிகவும் மனிதாபிமானமற்ற நிலைமைகளின் கீழ் குறைந்த சம்பளத்துக்கு மற்றும் எந்தவித தொழில் உத்தரவாதமும் இன்றி வேலை செய்ய நிபந்திக்கப்படுவதாக எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. குறிப்பாக மலேசியாவுக்கான பயண விசாக்களை இந்த நாட்டிற்கு சென்றவுடன் வேலை விசாவாக மாற்ற முடியும் என்பதை மனதில் கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை தேடும் அனைத்து வருங்கால குடியேற்றவாசிகளையும்
சட்டப்பூர்வமான மற்றும் உண்மையான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட முகவர் நிலையங்கள் மூலம் செல்லுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் இன்று இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலெக்ஸை சந்தித்துள்ளார். இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறுவதை அமெரிக்கா விரும்புகின்றது என்று தூதுவர் அலெக்ஸிடம் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நிதியை பெறுவதில் இலங்கைக்கு அமெரிக்காவின் ஆதரவை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கை மக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்புவதன் முக்கியத்துவத்தை அமெரிக்க தூதுவர் வழங்கியுள்ளார். இதன்போது இலங்கை காவல்துறையினரின் பணிகள் மற்றும் நாட்டில் நிலவும் பொதுமக்கள் எதிர்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். ஆகஸ்ட் மாதம் 9 எந்தவொரு பேரழிவு சம்பவம் நடைபெறவில்லை என்பதில் தான் மகிழ்ச்சி அடைவதாக தூதுவர் அமைச்சரிடம் தெரிவித்துள்ளாா்.